வெல்கம் டு மை சேனல். 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல். சப்ஸ்கிரைப் மை சேனல். அழகு 1, மனித பரிமாண வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம். தொல்பொருள்களை ஆராய்ந்து விளக்கமளிப்பதன் வழியாக மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராயும் இயல் தொல்லியல். மனிதர்களின் மூதாதையர்களின் உடலமைப்பு மற்றும் அவர்களது பரிமாண வளர்ச்சி குறித்து புதை படிமங்கள் வழி ஆய்ந்து அறிந்து கொள்ளும் இயல் தொல் மானுடவியல். டேஷ் என்ற குரங்கினத்தில் இருந்துதான் நவீன மனித இனம் தோன்றியது. ஆஸ்ட்ரோலோபிசின்கள். வரலாறு எழுதுவது பண்டைய டேஷ் காலத்தில் தொடங்கியது. கிரேக்கர்கள். வரலாற்றின் தந்தை என கருதப்படுபவர் யார்? ஹெரோடட்டஸ். இயற்கை மற்றும் பண்பாட்டின் நடவடிக்கைகளால் உருவான பாறை மற்றும் மண் அடுக்குகளின் தோற்றம், தன்மை, உறவு முறைகள் குறித்து ஆராயும் இயல் மண் அடுக்கியல். இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கும் மிக பழமையான அருங்காட்சியகம் எது? இத்தாலியில் அமைக்கப்பட்ட கேபிடோலைன் அருங்காட்சியகம். உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் எது? இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம். நாம் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள்? ஹோமோசேப்பியன்ஸ். மரபணு ரீதியாக மனிதர்களுக்கு மிக நெருக்கமான குரங்கு இனம் எது? சிம்பான்சி. சிம்பான்சி இனத்தின் மரபணுவை டிஎன்ஏ எடுத்து ஆய்வு செய்ததில் அதன் பண்புகள் மனித இனத்துடன் டேஷ் ஒத்து உள்ளது. 98%. மனிதர்களின் மூதாதையர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? ஹோமினின். தொல் பழங்காலம் குறித்த சான்றுகள் கிடைத்துள்ள இடம் ஆப்பிரிக்காவின் கிரேட் ரிஃப்ட் பள்ளத்தாக்கு. நவீன மற்றும் அழிந்து போன அனைத்து பெருங்குரங்கு இனங்களும் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. கிரேட் ஆப்ஸ், ஹோமினிட். பியூரின் எனப்படும் உலிகள் உருவாக்கப்பட்ட காலம் மேல் பழங்கற்கால பண்பாடு. மைக்ரோலித்திக் என்று சொல்லப்படும் சிறு நுண் கற்கருவிகள் பயன்படுத்தப்பட்ட காலம் இடைக்கற்கால பண்பாடு. இந்தியாவில் பழங்கற்கால கருவிகள் முதன் முதலாக எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில். சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் கண்டெடுக்கப்பட்ட கை கோடாரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சென்னை கற்கருவி தொழிலகம். தூத்துக்குடி அருகே உள்ள டேஷ் பகுதியில் இடைக்கற்கால கற்கருவிகள் பல கிடைத்துள்ளன. தேரி. விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த பண்பாடு டேஷ். புதிய கற்கால பண்பாடு. புதிய கற்கால பண்பாட்டின் மக்கள் பயன்படுத்திய கற்கோடாரியின் பெயர் என்ன? செல்ட். புதிய கற்கால பண்பாட்டின் மக்கள் முக்கிய தொழில் கால்நடை மேய்த்தல். தமிழகத்தின் முதன் முதலில் மட்பாண்டங்களுக்கு வேளாண்மை செய்ததற்கான சான்று கிடைத்துள்ள இடம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளி. பெருங்கற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது? இரும்பு காலம். அழகு 2, பண்டைய நாகரிகங்கள். எகிப்து டேஷால் செழிப்படைகிறது. நைல் நதியால். நைல் நதியின் நன்கொடை என்று அழைக்கப்படுவது எது? எகிப்து. எகிப்தை நைல் நதியின் நன்கொடை என்று குறிப்பிட்டவர் யார்? ஹெரோடட்டஸ். எகிப்தின் 15வது வம்சத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள் யார்? ஹைக்ஸோஸ். எகிப்தின் 15வது வம்சத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? மேற்கு ஆசியா. எகிப்திய அரசர் டேஷ் என்ற சொல்லால் அழைக்கப்பட்டார். பாரோ. பாரோவின் கீழ் மாகாணங்களை ஆளும் நிர்வாகி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? விசியர். எகிப்தியர்கள் லாபிஸ் லாசுலி எனப்படும் நீல வகை கல்லை எங்கிருந்து பெற்றார்கள்? ஆப்கானிஸ்தானிலிருந்து. இறந்தவர்களின் உடல்களை பாதுகாக்க எகிப்தியர்கள் பயன்படுத்தப்பட்ட உப்பு எது? நாட்ரான் உப்பு. நாட்ரான் உப்பு என்பது எதனுடைய கலவை?
சோடியம் கார்பனேட் மற்றும் சோடியம் பைகார்பனேட். யாருடைய எழுத்து முறை சித்திர வடிவில் இருந்தது? எகிப்தியர்கள். கெய்ரோவிற்கு அருகே உள்ள பிரமிடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கிசா பிரமிடுகள். எகிப்தியர்கள் முதன்மையான கடவுள் ரே, சூரிய கடவுள். அசிரிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் யார்? அசுர் பனிபால். சுமேரிய நகரங்களில் மத்தியில் காணப்படும் கோவில்கள் எது? சிகுராட். சுமேரிய நாகரிகத்தில் அரசு நிர்வாகத்தின் அங்கமாக செயல்பட்டது எது? சபைகள். உலகின் முதல் இராணுவ அரசு என கருதப்படுவது எது? அசிரியா பேரரசு. மெசபொட்டேனியர்கள் முக்கிய தொழில் என்ன? வேளாண்மை. மெசபொட்டேனியர்களின் முக்கிய உணவாக இருந்தது எது? மீன். மெசபொட்டோமியா சமூகத்தில் வங்கிகளாக செயல்பட்டது எது? கோவில்கள். கடனுக்கு வட்டி வாங்குவது குறித்த உலகின் முதல் எழுத்துப்பூர்வமான ஆதாரமாக இருப்பது எது? மெசபொட்டோமியா ஆவணங்கள். சுமேரியர்களின் தானியத்திற்கான பெண் தெய்வம் எது? நின்லின். அசிரியர்களின் தலைமை கடவுள் எது? அசுர். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற கொள்கையின் அடிப்படையில் அமைந்த சட்ட தொகுப்பு யாருடையது? ஹமுராபியன் சட்ட தொகுப்பு. ஹமுராபியன் சட்ட தொகுப்பில் எத்தனை பிரிவுகள் இருந்தன? 282. சுமேரிய எழுத்து முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கியூனிஃபார்ம். எகிப்திய எழுத்து முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஹைரோக்ளிப். குயவர்களின் சக்கரத்தை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? சுமேரியர்கள். மஞ்சள் ஆறு என்று அழைக்கப்படுவது எது? ஹோவாங்கோ ஆறு. சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படுவது எது? மஞ்சள் ஆறு. ஸ்வர்க்கத்தின் புதல்வர் என்று அழைக்கப்படும் வம்சம் குவின் வம்சம். குவின் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஷிவாங் டி. சீனாவின் முதல் பேரரசு எது? குவின் பேரரசு. சீன பெருஞ்சுவரை கட்டியவர் யார்? ஷி ஹுவாங் டி. சவ் அரசின் தலைமை ஆவண காப்பாளர் யார்? லாவோட். தாவோசியத்தை தோற்றுவித்தவர் யார்? லாவோட். சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படும் பெரிய காளை உருவம் எந்த இனத்தை சார்ந்தது? ஜெபு. அழகு மூன்று. தொடக்க கால தமிழ் சமூகம் பண்பாடு. டேஷ் என்ற வடிவடிவத்தில் தமிழ் மொழி முதன் முதலில் எழுதப்பட்டது. தமிழ் பிராமி. நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்த விரிவாக கூறும் நூல் எது? தொல்காப்பியம். மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்கள் பேசப்பட்ட மொழி எது? பிரகிருதம். இந்திய புதையல் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1878. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1972. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் வகைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1958. முதன் முதலாக செலவாணிக்குரிய பொருளாக நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்த காலம் சங்க காலம். ரோமேனிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் டேஷில் செறிந்து காணப்பட்டன. கோயம்புத்தூர். கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. புலியான். அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் சாணக்கியர் அல்லது கௌடில்யர். இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் நூல் எது? மகாவம்சம். மகாவம்சம் என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பாலி. தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் குறிப்பிடப்படும் நூல் எது? மகாவம்சம். இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் மூத்த பெளினி. இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தினால் ரோமேனிய நாட்டு செல்வம் கரைந்தது குறித்து டேஸ் ஆதங்கப்படுகிறார் பிலினி.
ரோமேனிய பேரரசின் சாலைகள் குறித்த விளக்கமான நிலப்படம் டேஸ். பியூட்டிகேரியன் அட்டவணை. ரோமேனிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள், நிலப்படம் ஆகியவற்றை கொண்ட ஆவணம் தாளமியன் புவியியல். வேளிர்கள் என்போர் சங்க காலத்தின் டேஷ் ஆவார். குறுநில மன்னர்கள் சேரர்கள் டேஷ் மாலையை அணிந்தனர். பனம்பூ சங்க காலத்தில் தமிழகத்தில் துணிகள் நெய்ய டேஷ் நூலை பயன்படுத்தினர். பெரிப்ளஸ் பெரும் பத்தன் கல் என்ற பெயரில் தாய்லாந்து நாட்டில் கிடைத்த கல் எதை கண்டறிய பயன்படுகிறது? தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல். தாய்லாந்து நாட்டில் உள்ள குவான் லுக் பாட் என்ற இடத்தில் கிடைத்த அரிய வகை கல்லின் பெயர் என்ன? பெரும் பத்தன் கல். ஐந்திணைகளுக்கு உரிய வழிபாட்டு கடவுள்களை சுட்டிக்காட்டும் நூல் எது? தொல்காப்பியம். ஈரோட்டுக்கு அருகே உள்ள கொடுமணல் என்ற ஊரை சிறப்பிக்கும் சங்க இலக்கிய நூல் எது? பதிற்றுப்பத்து. தமிழ்நாட்டின் வற்றாத ஒரே ஆறு பெருணை அல்லது தாமிரபரணி. அழகு நான்கு அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும். ஜொராஸ்டியர்களின் புனித நூல் எது? ஜென்ட் அவஸ்தா. வர்த்தமான மகாவீரர் பிறந்த ஊர் வைஷாலுக்கு அருகே உள்ள குந்த கிராமம். ஜீனர் என்பதன் பொருள் உலகை வென்றவர். சாக்கிய முனி என்றழைக்கப்பட்டவர் கௌதம புத்தர். புத்தகயா உள்ள இடம் பீகார். பீகாரில் உள்ள புத்தகயா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மகாபோதி கோவில். ஆசிவகத்தை தோற்றுவித்தவர் யார்? மக்களி கோசலர். புத்த இலக்கியங்கள் டேஸ் மகாஜன பதங்களை பட்டியலிடுகின்றன. பதினாறு பிம்பிசாரர் நிர்வாக முறையில் அடிப்படை அழகாக இருந்தது எது? கிராமம். பிம்பிசாரரின் புதல்வர் யார்? அஜாத சத்ரு. நந்தவம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? மகாபத்மநந்தர். அலெக்சாண்டரின் தளபதி யார்? செல்யூகஸ் நிகேட்டர். செல்யூகஸ் நிகேட்டரின் தூதுவர் யார்? மெகஸ்தனிஸ். மௌரியர்களின் அமைச்சர்களுக்கு செயலாளராக பணியாற்றிய அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? மகா மாத்ரேயர்கள். மௌரியர்களின் வருவாய்க்கும் செலவினங்களுக்கும் பொறுப்பான அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சமஹர்த்தா. மௌரிய பேரரசில் ஆளுநராக செயல்பட்டவர் யார்? இளவரசர்கள். பதினாறு மகாஜன பதங்களில் வலிமை மிக்க பேரரசாக உருவெடுத்தது எது? மகதம். சந்திரகுப்த மௌரியர் யாருடைய உதவியுடன் மௌரிய பேரரசு மரபை தோற்றுவித்தார்? சாணக்கியர். செவ்வியல் உலகம் அழகு ஐந்து கிரேக்கர்களின் மேம்பட்ட நிலைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது எது? ஆக்ரோபோலிஸ் கோட்டை. பெலபோனேசிய பேரரசுகள் யாருக்கிடையே நடைபெற்றது? பெலபோனேசிய போர்கள் யாருக்கிடையே நடைபெற்றது? ஏதென்சு மற்றும் ஸ்பார்ட்டா. ஹெலனிஸ்டி நாகரிகம் வளர்ந்த காலம் கிமு 323. கிரேக்கர்களின் வடிவியல் கணிதம் தொடர்பான அடிப்படை தோற்றங்களை முறைப்படுத்தியவர் யார்? யூக்ளிட். முக்கோணவியலை கண்டுபிடித்தவர் யார்? ஹிப்பார்க்கஸ். பூமியின் விட்டத்தை துல்லியமாக கணக்கிட்டவர் யார்? எரோடோடனஸ். இத்தாலியில் ரோம் வளர்ச்சி பெற்ற போது வட ஆப்பிரிக்காவில் டேஷ் வலிமையான சக்தியாக வளர்ந்தது. கார்தேஜ். ரோமும் கார்தேஜும் யாரை வெளியேற்ற ஒன்றிணைந்தனர்? கிரேக்கர்களை. ஷிகுவாங்தி என்பதன் பொருள் முதல் பேரரசர். ஹன் அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? லியூபங். ஹன் அரச வம்சத்தின் தலைநகர் எது? சாங் அன். ஹன் அரச வம்சத்தின் புகழ்பெற்ற வலிமை வாய்ந்த அரசர் யார்? உதய். டேஸ் ஆட்சியின் போது பௌத்தம் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு பரவ தொடங்கியது. ஹன் வம்சத்தினரின்
புனித சோஃபியா ஆலயம் டேஷ் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் கட்டப்பட்டதாகும். கிபி ஆறாம். கான்ஸ்டன்டோபிளை தலைநகராக கொண்ட பேரரசு எது? பைசாண்டியா பேரரசு. பைசாண்டிய பேரரசர்கள் தங்களை டேஷ் என கூறிக்கொண்டனர். ரோமேனியர்கள். பைசாண்டிய பேரரசுகளின் மொழி டேஷ் கிரேக்கம். இந்தியாவின் முதல் சமய சார்பற்ற இலக்கியம் என போற்றப்படுவது சங்க இலக்கியம். டேஷ் ஆட்சி காலத்தில் ஏதென்ஸ் நாகரிகத்தின் உயர்ந்த நிலையில் இருந்தது. பெரிஹிலிசம். நன்றி. லைக்.